ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த செய்முறை தேர்வுகள் குறித்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார். என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் குறித்து விரைவில் வந்து கால அட்டவணை வந்து வெளியிடப்படும், 10 நாட்களுக்குள் அந்த கால அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, 11th ஸ்டாண்டர்ட் வந்து மென்ஷனே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ 10-12 வகுப்பு மாணவர்களுக்குன்னா 11 அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் நீங்கள் யாரும் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், சரிங்களா. 10-12 வகுப்பு மாணவர்கள்னா 10, 11, 12, சரிங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொதுத் தேர்வு ப்ளஸ் அந்த செய்முறை தேர்வுகள் குறித்து 10 நாட்களில் வந்து அட்டவணை வந்து வெளியிடப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்முறை தேர்வுகள் குறித்து தான் வந்து 10 நாட்களில் வந்து அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னார். எப்போவுமே நமக்கு ப்ராக்டிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிப்ரவரி மாதத்தில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th, அப்புறம் 11th, அப்புறம் 10th. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 11th ஆல் பாஸ் வந்து கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். 11th ஆல் பாஸ் குறித்து இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல. ஆனால் 1-9 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாணவர்களுக்கு தேர்வுகளை வந்து வைப்பது, 1-9 வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கு எந்தெந்த மாணவர்களுக்கு வந்து தேர்வுகள் வந்து நடத்துவது அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எந்தெந்த வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்பதை முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் சார் வந்து சொல்லியிருக்காரு. 1-9 வகுப்பு வரையில் எந்தெந்த மாணவர்களுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க, அந்த மாணவர்களுக்கு யார் யாருக்கு வந்து தேர்வுகள் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-8 வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணிட்டு 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் இந்த மாதிரி தேர்வுகள் வந்து வைக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக அப்டேட் வரல, வந்துச்சுன்னா வந்து நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1-9 வகுப்பு வரை எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பதை கல்வியாளர்களுடன் ஆலோசித்து முதல்வர் முடிவெடுப்பார். 10-12 வகுப்பு செய்முறை தேர்வுகளுக்கான அட்டவணை இன்னும் 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும், முதல்வருடைய ஒப்புதல் பற்றி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்து தான் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடத்துவது குறித்து முதல்வருடன் கலந்து ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா +1 பற்றி பேசியிருக்காங்க. +1 மாணவர்களுக்கு ஆசிரியர் மூலம் நீட் தேர்வு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது தான் அரசின் நோக்கம். ஆனால் கொரோனா பொது முடக்கத்தால் தடைபட்டுள்ளது. பென்ட்ரைவ் மூலம் ஸ்மார்ட் வகுப்பு வழியாக அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர் சொன்ன அறிவிப்புலன்னா, பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக வந்து நடக்கும். 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக வந்து நடக்கும். சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அந்த தேர்தல் ஆணையம் வந்து தேதிகள் முடிவு பண்ணி வெளியிடுவாங்க. அந்த தேதிகளை பொறுத்து தான் வந்து பொது தேர்தல் நடத்தலுக்கான அந்த தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் வந்து குழம்பிட வேண்டாம், படிக்கிறது நிறுத்த வேண்டாம். ஒரு சைடு நீங்களும் படிச்சுட்டே வாங்க. எதாக இருந்தால் நமக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் வந்து அறிவிப்பார், ஜியோ அந்த மாதிரி வந்து விடுவார், யார் யாருக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.